இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழும் சரஸ்வதியும் எபிசோடில் வந்துட்டு நம்ம தமிழ் கார்த்திக் எல்லாரும் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது கீதா பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து தமிழும் சரஸ்வதியும் வந்து தனியாக வந்துட்டு படிக்கட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அப்போ கீதா வந்து ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் என்னதான் வீட்டுக்கு வந்து இவ்வளோ நல்லது பண்ணி என்னதான் பண்ணாலும் கல்யாணத்தப்ப அன்னைக்கு வந்து ஒரு அவமானத்தை கொடுத்தது தானே, அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து அவங்கள வந்து சாக கிடக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி அவ்வளோவும் பண்ணிட்டு சீக்கிரமே உங்களை மன்னிப்பாங்களான்றது டவுட்டு தான். ஆனாலும் ஒரே வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி படியில் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கோதைகிட்ட வந்து நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி குத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நடேசன் வந்துட்டு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோதைகிட்ட வந்துட்டு நீ என்னென்ன முடிவு பண்ணியிருக்கா கோதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இனிமேல் தமிழும் சரஸ்வதியும் வந்துட்டு டேபிளே உட்காந்து சாப்பிட்டோம், நான் அவங்கள முழுசாக மன்னிச்சிட்டேன், இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் ஒன்றா ஒரே குடும்பமாக வந்துட்டு உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒன்றே கீதா வந்துட்டு என்னடாது என்ன எரியும்னு பார்த்தாக்க அப்படி தண்ணி ஊற்றி அணைச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் நம்ம தமிழும் சரஸ்வதியும் வந்துட்டு இன்றைக்கி அப்போ நம்ம ஃபஸ்ட் நைட் தான் அப்படின்னு சொல்லி கண்ணாலே பேசிக்கிறாங்க. அப்போ திடீர்னு நமச்சி வந்து ஃபோன் பண்ணோன்னா உடனே போய் வெளியில் போய் பேசுகிறாரு, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நமச்சிகிட்ட பேசுகிறதுக்கு தனியாக போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கீதாவும் வந்து ஒட்டு கேட்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் இன்னும் வந்து ஃபஸ்ட் நைட் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இன்ஃபர்மேஷனை சந்திரகலா கிட்டே வந்து சொல்லி இந்த மாதிரி அவங்க சேரவே இல்லையா, இன்றைக்கி தான் மன்னித்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஒன்று சேரணும்னு இருக்காங்களா, அதனால் இன்றைக்கி நைட்டு தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து கொண்டாட போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இன்றைக்கி வந்து நடக்காது, நான் ஒரு 20 நாளைக்கு அவனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரகலா ஒரு பிளானை போடுறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. இன்றைக்கி எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.